வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா மோஷன் பிக்சர் ஸ்டேட்டஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு உங்களை வெறுப்பேச்சிருப்பாங்க. உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும், இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னிக்கல் ஹேக்கர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற இந்த ஆப் பேர் ஸ்டோரி இஜெட் வீடியோ. இதில் தான் நம்ம மோஷன் பிக்சர் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அதை நீங்கள் கேலரியில் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு மோஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபோட்டோ எந்த டைரெக்ஷன்லாம் மூவ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணுமோ அது தானாகவே மூவ் ஆகிக்கிறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஸ்டெபிளைஸ். ஸ்டெபிளைஸ்னால் என்னென்னா உங்களோட மோஷன் எந்த பக்கம்லாம் ஒரு லிமிட் வச்சு அது நகராமல் தடுக்கிறதுக்கான ஒரு டாட் தான். நீங்கள் இந்த டாட்டுக்குள்ளே வைக்கிற மோஷன் மட்டும்தான் மூவ் ஆகும், டாட்டுக்கு அவுட் சைடில் உள்ளது மூவ் ஆகாது. அதனால் நீங்கள் கவனமாக இந்த டாட்டை வைக்கணும். இப்போ நான் வாட்டருக்கு கீழே வைக்கிறேன், வாட்டர் மட்டுமே அசைகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த ட்ரீஸ் இதெல்லாம் நகலாமல் தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாஸ்க். மாஸ்க்னால் என்ன? மாஸ்க் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ உங்களோட மோஷன் பிக்சர் ஸ்டேட்டஸில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நகலாமல் நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு இந்த மாஸ்க் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மாஸ்க்கை நீங்கள் எது மேலே நகலாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் நகலாமல் இருக்கும், மற்றதெல்லாம் மோஷன் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ பண்ணுறேன், அது மாதிரி நீங்களும் கவனமாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை எடிட் பண்ணிட்டோம். கடைசியாக ஒன்று இருக்குது, அது என்னதுன்னா ஆடியோ. இதில் ஆடியோவை எப்படி ஆட் பண்ணோம்னா, ஆட் மியூசிக்கிற ஒரு ஆப்ஷன்களை போய் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அது எவ்வளோ செகண்ட் ரன் ஆகணுங்கிறத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட் பண்ணியாச்சு. அடுத்து சேவ் பண்ணணும். அது எப்படின்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவோட ரெசல்யூஷன் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னிக்கல் ஹேக்கர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.